நிப்பான் பெயிண்ட் வழங்கும் மகுடம் விருதுகள் 2017 பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி கோ பவர்ட் பை கண்ணீர் டாக்டர் அக்வாகார்ட் சினிமா அண்ட் த நாமினிஸ் ஆர் கடின உழைப்பாலும் இடைவிடாத பயிற்சியாலும் தன்னை தலை சிறந்த நடிகராக நிலைநிறுத்திக் கொண்ட தனுஷ் ஒரு இயக்குனராக பவர் பாண்டியில் வெற்றி முத்திரை பதித்தார். காதல் உணர்வுகள் முதுமையில் விடைபெற்று விடுவதில்லை, மாறாக முதிர்ந்த காதல் மேலும் பண்புடன் சற்றே தயக்கத்துடன் வெளிப்படுகிறது என்பதை பவர் பாண்டியில் பவர்ஃபுல்லாக சொன்னார் தனுஷ். பவர் பாண்டி படத்திற்காக இயக்குனர் தனுஷ். ஐஸ்வர்யா ராஜேஷ் ஓர் அசலான தமிழ் முகம். தர்மதுரை படத்தில் இவரது நடிப்பு குறிப்பிட்டு சொல்லத்தக்கது. ஒரு கிராமத்து பெண்ணின் அசலான காதல் உணர்ச்சிகளை மிகையின்றி வெளிப்படுத்தினார் ஐஸ்வர்யா ராஜேஷ். தர்மதுரை படத்திற்காக ஐஸ்வர்யா ராஜேஷ். தனது நீண்ட திரைப்பயணத்தில் பாகுபலி திரைப்படத்தின் மூலம் சத்யராஜ் ஒரு புதிய உச்சத்தை அடைந்தார். கட்டப்பா என்ற பெயரை சினிமா ரசிகர்கள் என்றென்றைக்கும் மறக்க முடியாத பாத்திரமாக உயிர் கொடுத்தார். பாகுபலி 2 திரைப்படத்திற்காக சத்யராஜ். ஒரு எளிய கிராமத்து காதல் கதையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மருத்துவம் படித்த கதாநாயகன். அவனது கல்லூரி கால காதல், அதன் சோக பக்கங்கள், பாசக்கார குடும்பத்தின் வேறொரு முகம் என தர்மதுரை திரைப்படத்தில் இயக்குனர் சீனு ராமசாமி பின்னிய திரைக்கதை மிகவும் வலுவானது, மிக பொறுப்பானது. தர்மதுரை படத்திற்காக இயக்குனர் சீனு ராமசாமி. ஜோக்கர் திரைப்படம் திரைப்படங்களில் அரசியல் பேசுவது என்பது ஒளிவு மறைவாகவே இருக்க வேண்டும் என்ற எழுதாவிதியை உடைத்த இயக்குனர் ராஜு முருகனும் இதுபோன்ற திரைப்படம் ஒன்றை துணிவுடன் தயாரிக்க முன்வந்த தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுவும் மதிப்புக்குரியவர்கள். ஜோக்கர் திரைப்படத்திற்காக இயக்குனர் ராஜு முருகன் மற்றும் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு. சென்னைக்கு புதிதாக வந்து சேரும் மனிதர்கள் அவர்கள் அந்த அகால நேரத்தில் எதிர்கொள்ளும் அபாயங்கள், அதன் மூலம் வெளிப்படும் மாநகரத்தின் வேறொரு முகம், பின்பு அதே நகரத்தின் மீது அவர்கள் கொள்ளும் நம்பிக்கை என லோகேஷ் கனகராஜ் கோலிவுட்டுக்கு நம்பிக்கை தரும் நல்வரவு. மாநகரம் படத்திற்காக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். ஆர்ப்பாட்டம் இல்லாத உடல் மொழியால் ராஜ்கிரண் நமக்கு திரையில் காட்டும் சித்திரம் ஆச்சரியமானது. இளமை கால காதலியை தேடி செல்லும் ஒரு புதிய மனதின் காதல் உணர்ச்சிகளை ரசனையுடன் வழங்கிய பவர் பாண்டியில் ராஜ்கிரணின் நடிப்பு அழகு அசத்தல். பவர் பாண்டி படத்திற்காக ராஜ்கிரண். நடிப்பு கலையில் விஜய் சேதுபதி திரையில் நிகழ்த்துவது ஒரு மேஜிக். ஒரு கிராமத்து மருத்துவராக, காதல் தோல்வியடைந்த மனிதனாக, குடும்பத்தின் போலித்தனங்களால் பாதிக்கப்பட்டவனாக தர்மதுரையில் விஜய் சேதுபதி வெளிப்படுத்திய நடிப்பு மிகச்சிறப்பானது. தர்மதுரை படத்திற்காக விஜய் சேதுபதி. திரைப்படங்களை பாகுபலிக்கு முன், பாகுபலிக்கு பின் என பிரிக்கலாம். பாகுபலி 1 மற்றும் பாகுபலி 2 கான்செப்ட் ஆர்டிஸ்டாக பணிபுரிந்த விஸ்வநாத் சுந்தரம் தொடர்ந்து 2.0, சங்கமித்ரா போன்ற இந்திய அளவிலான பிரம்மாண்ட படங்களில் பங்களித்து வருகிறார். பாகுபலி 2 திரைப்படத்திற்காக விஸ்வநாத் சுந்தரம். கடந்த ஆண்டு வெளியான அதே கண்கள் திரைப்படத்தில் இந்த அழகு பெண் காட்டிய வில்லன் முகம் பார்வையாளர்களை மிரட்டியது. அலட்டல் இல்லாத நடிப்பு, கண்களில் வெளிப்படும் உணர்ச்சிகள், உடல் மொழியில் வெளிப்படும் நம்பகத்தன்மை என தன் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்திருந்தார் சிவதா. அதே கண்கள் படத்திற்காக சிவதா.
ஒரு 21 வயது இளைஞன் இயக்கிய திரைப்படம் என்பது எங்கும் பேசுபொருளானது. அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்றினார் கார்த்திக் நரேன். துருவங்கள் 16 படத்தின் ஒவ்வொரு பிரேமிலும், திரைக்கதையின் ஒவ்வொரு முடிச்சிலும் எதிர்பாராத திருப்பம், குறைகாண முடியாத நேர்த்தி. துருவங்கள் 16 படத்திற்காக இயக்குனர் கார்த்திக் நரேன். காக்கா முட்டை என்ற தனது முதல் திரைப்படத்திலேயே வெகுமக்கள் மனதை கொள்ளை கொண்ட மணிகண்டன் கடந்த ஓராண்டில் 2 சூப்பர் ஹிட் திரைப்படங்களை இயக்கினார். ஆண்டவன் கட்டளையின் கதைக்களம் முற்றிலும் புதியது. இலங்கை தமிழர் கதாபாத்திரம் ஒன்றை கதையின் மையமாக்கி மணிகண்டன் இயக்கிய இந்த படம் தமிழ் சினிமாவின் சமீபத்திய படங்களில் முக்கியமானது. ஆண்டவன் கட்டளை படத்திற்காக இயக்குனர் மணிகண்டன். நிப்பான் பெயிண்ட் வழங்கும் மகுடம் விருதுகள் 2017. பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி. கோ பவர்ட் பை தண்ணீர் டாக்டர் அக்வாகார்ட்.